அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பெங்களூர் ரீச் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஸோ இது வந்து அதுக்கு கண்டினியூஷன் வீடியோ தான். அந்த வீடியோ கூடவே இந்த வீடியோவை எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ரொம்பவே லென்த்தியாக போனனால தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து ரூம் போகிறதுக்கு வந்து வண்டி ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். போகிறப்பவே அங்கே வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் காற்றுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு ஏசி காற்று மாதிரியே தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா ரசித்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். போகிறப்பவே அங்கே நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் 7 மாடி 8 மாடி அந்த மாதிரி ரொம்பவே ஹைட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரில வந்து ஒரு 3 மாடி 4 மாடி வரைக்கும் தானே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டில் பில்டிங் வந்து சென்னையிலையுமே பார்த்துருக்கோம். ஆனாலுமே புதுசாக பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ பார்க்குற பில்டிங் எல்லாத்தையுமே எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி எண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் பில்டிங்கை பார்த்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே கார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மூவ் ஆயிரும். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா பாறாங்கல் மலைகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ போகிறப்பவே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தேன். ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் இருந்தனால நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தோம். ஹோட்டல் கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப மேலெலாம் ரூம் வேணான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரே அவங்களுக்கு கீழேயா, இதுக்கு மேலே வந்து 7th ஃப்ளோர் வர வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே வந்து லிஃப்ட்லாம் இருந்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமை வந்து ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி காமிச்சிட்றேன். என்டர் ஆன உடனே இங்கே வந்து சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பீரோ செட்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்தது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனவுடனே இங்கே ரூமில் வந்து ஒரு டேபிளும் ஒரு சோஃபா செட்டப்பும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே வந்து 2 பெட்டு போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு ஜன்னல் இருந்தது. ரைட் ஹேண்ட் சைட் வந்து சோஃபா இருந்தது இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்போசிட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிவி இருந்தது. அதுக்கு கீழேயே வந்து டேபிள் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு கெட்டில் கிளாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் நாங்கள் பெங்களூர் போனப்போ ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. இந்த ஜன்னல்லேருந்து என்ன வியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பில்டிங் தான் தெரியுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் பெங்களூருக்கு வந்திருந்தாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் கிளம்பியிருக்கோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் வந்து இது தான். வரப்போ வந்து ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாதனால வீடியோ வந்து ஷூட் பண்ணலை. ஸோ இப்போ போகிறப்போ ஜஸ்ட் இதை காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் இருந்த இடம் வந்து காந்தி நகர்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருந்தது. நாங்கள் இப்போ வெளியே கிளம்பி போகிறது 8 மணிக்கு மேலே இருக்கும். ஆனாலுமே கடை திருலாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. இதுவே அந்தமானாக இருந்தால் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பாங்க இந்த டயத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே நடந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம் என்னென்ன கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடந்து போயிட்டுருக்க ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா கடை தெரு தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பக்கமுமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம். நைட்டு வந்து இந்த மாதிரி நடந்து போகிறப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் காமாகவும் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அடிக்கடி வந்து கிளைமேட்டை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அப்படியே போய் பார்த்துக்கிட்டே தானே இருக்கும், ஏதாவது ஒரு கடையில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். ஒரு குட்டி மால் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறையா கடைலாம் இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேலே போய் தான் பார்த்துருந்தோம். அங்கே போய் பார்த்தா நிறையா கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ காஸ்மெட்டிக்கு தனியாக,
ட்ரெஸ்ஸஸ்க்கு தனியாக, ஃபோனுக்கு தனியாக, அந்த மாதிரி நிறைய பேர் கடை வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கடை தெரியலையுமே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மட்டும் அப்படியே வந்துட்டோம். ஸோ ஷாப்பிங் வந்து அன்றைக்கி நாங்கள் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எல்லா கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த கடையில் ட்ரெஸ்ஸஸ் வெளியில் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டு அடுத்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து டிமார்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட்க்கு தான் போயிருந்தோம். அங்கே உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம் போய் பார்த்தீங்கன்னா எங்களை உள்ளே விடலை. ஏன்னா கையில் பேக் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து பக்கத்துலேயே வந்து லாக் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ நிறையா ஜிப் இருந்தனால இந்த மாதிரி ரெண்டு பேக்கையும் ஒரு பெரிய பேக்கில் போட்டு லாக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை லாக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனவுடனே கீழே வந்து நிறையா மல்லிகை பொருள், சாப்பிட்ற பொருள் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 50% டிஸ்கவுண்ட், 40% டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருந்தது. மல்லிகை பொருள் எல்லாம் நம்ம வாங்குறது இல்லை இல்லையா. ஸோ மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே தான் போயிருந்தோம். ஸோ மேலே வந்து கிச்சன் ஐட்டம், அப்புறம் ஸ்கூல் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா துணிமணி அது எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போயிட்டுருக்கோம். மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் நிறையா கொழுவி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் எல்லாம் திறக்க போகுது இல்லையா, ஸோ அதனால பேக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி, பென்சில், பவுச்சு, வாட்டர் பாட்டில், டிஃபின்ஸ் அது எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லாவே நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க. மல்லிகை பொருள் ஜாமான் வாங்குறவங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு நைட்டு டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ போகிறதுக்கு வழியிலே பார்த்திங்கன்னா அலீசா ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா, ஸோ அதுதான் வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ டின்னர் வந்து பார்சல் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஆனாலுமே கடை தெருவெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ஓப்பனாக தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு டின்னரில் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து எங்கள் ஜெயினப் மாதிரி தோசை பிரியர் தான். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வாங்கியிருந்தாங்க, அது கூடவே வந்து பேபிகார்ன் ஃப்ரை வாங்கியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.